ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீமிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான ஆப்பம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஆப்பம் வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது நம்ம ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் அதே கிளாஸில் கால் கிளாஸ் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாக தேவைப்படாது, நம்ம கால் கிளாஸ் உளுந்து மட்டும் போதும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா வந்து தண்ணி போட்டு ஊற வைங்க. நம்ம இட்லி மாவில் அரைப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான் அரைக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நான் அரைக்க போகிறேங்க. நான் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு நான் அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டுருந்தேன். இப்போ 2:30 ஆகுது, இப்போ அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மத்தியானம் சாப்பாடு வந்து கொஞ்சம் வடித்து வச்சுருந்தேன், அதே சாப்பாடை நான் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஆப்பத்துக்கு அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு சாப்பாடு இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றாவே சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம். இதே மாதிரி நல்லா அரையணுங்க. நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். இந்த மாவை வந்து நம்ம வெளியிலே வைக்கலாம், அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வெளியே வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம ஆப்பம் போட பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மாவை வெளியே வைக்கலாம். மறுநாள் காலையில் பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. நல்லா நம்ம ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஆப்பம் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாவுலேருந்து நம்ம பாதி மாவை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாவில் நம்ம தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் இருக்க பாருங்கள், அதை கூட நம்ம சேர்த்து நம்ம ஆப்பம் போடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோடா உப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. நல்லா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப நம்மளுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ஆப்பம் போடுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக மாவை கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பக்கடாயை வச்சுக்கலாம். நல்லா வந்து கடாயை சுத்தம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 1 கரண்டி மட்டும் போட்டால் போதும். நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக ஆகிடும். 1 கரண்டி அல்லது 1.5 கரண்டி மட்டும் மாவை போட்டு நல்லா வந்து சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு கொஞ்சோண்டு மாவு வந்து நடுவில் நிற்கிற மாதிரி நம்ம போடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா ஃபுல்லாக வந்து தீஞ்சிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடலாம். இப்போ நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு பூ டிசைனில் நான் போட்டு காமிக்கிறேன். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்பத்துக்கு நான் தேங்காய் பால் தான் சாப்பிட போகிறேன். தேங்காய் பாலுக்கும் ஆப்பத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெமிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.